உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சென்னு காய்ஸ். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த வரப்போகிற எல்லா லக் ராயலும் பார்க்க போகிறோம். அதாட்டி அடுத்து வரப்போகிற கோல்டு ராயல், வெப்பன் ராயல், டைமண்ட் ராயல் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆக போகுதாமா கேட்டாலே எனக்கே சிரிப்பாக வருது. அந்த மாதிரி ஒரு நியூஸு, அதில் எல்லாமே நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வெப்பன் ராயல் பார்த்துடலாம். வெப்பன் ராயல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன இருக்குது, M4A1 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக் வரப்போகுது. ஆகுக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு கன்னு ஸ்கின் தான் விட்டுருந்தாங்க, ரெண்டு கன்னு ஸ்கின்னு சாரி, ஒரு இது வந்து ஈவெண்ட்டில் விட்டாங்க போயா கன்னு ஸ்கின்னுட்டு. அடுத்து வந்து ஒரு தீம் பாக்ஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஆகுக்கு கன்னு ஸ்கின்னே இல்லைன்ட்டு கன்னு ஸ்கின் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கன்னு ஸ்கின்னோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபேரு. அடுத்து என்னப்பா, ஒரு சிங்கிள் அக்யூரஸின்னு நினைக்கேன். இருங்க, நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை காமிக்கேன். ஆமாம், டபுள் ரேட் ஆஃப் ஃபேரு. அடுத்து ஒரு அக்யூரஸி ரேஞ்ச் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாங் ரேஞ்சு கண்ணுக்கு ரேஞ்சு தான் வேணும், இதில் ரேஞ்ச் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் ரேஞ்சு இல்லைன்னா மிட் ரேஞ்சில் நல்லா அடிக்கும் இந்த கண்ணு. உண்மையிலே ரேட் ஆஃப் ஃபேர் கொடுத்துருக்கிறது ரொம்ப இது தான். ஏன்னா இதுக்கு எக்ஸமேட்டுக்குலாம் ஸ்கோப்பு கிடையாது. நம்ம வந்து தூரத்தில் இருக்கோம்னா அடிக்கவும் போகிறது கிடையாது. 2x ஸ்கோப்பு தான், பக்கத்தில் இருக்கோம்னா தான் அடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதனால் இந்த கன்னஸ்க்கு யாருமே விட்டுறாதீங்க. அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், கோல்டு ராயல் பார்த்துடலாம். கோல்டு ராயல் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே கோல்டு ராயல் ட்ரெஸ் எடுத்துருவீங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 250 கோல்டு ராயல் டிக்கெட் இருக்குது, நானும் எடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்காக இருக்கட்டும், மேலே போட்டிருக்க தொப்பியாக இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது வேறு லெவலில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க, இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வருமா அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். நான் அதோட ஃபோட்டோவையும் காமிக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ரயில். அதாட்டு இது பேர் ஏதோ போட்டிருந்தாங்க, நான் பார்க்கல. இதுதான் அடுத்து வரப்போகிற கோல்டு ரயில், சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சும்மா வேறு லெவலில் அடிக்கும், சரி அடிக்கும் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. நான் வெப்பன் ரயிலில் மனசு நினச்சி வச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு பொறுத்தளவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட் ரயில் பக்கம் போயிடலாம். டைமண்ட் ராயல் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஏன் வந்தது, எல்லோரும் KGF பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். KGF-ல ஆதிரான்னு ஒருத்தர் வரும், அவனோட ஹேர் ஸ்டைல் மாதிரியே இது இருக்குது. எனக்கு அதை பார்த்தோன்னே அப்படி தான் இருந்தது. மித்தபடி டைமண்ட் ராயல் ட்ரெஸ் வந்து அவ்வளோ சூப்பராகலாம் இருக்குன்னு சொல்ல முடியும், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஒன்றும் கிராண்டாக இல்லைங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயலும் அப்படி தான் இருக்குது. என்னை பொறுத்தளவில் டைமண்ட் ராயலு கொஞ்சம் தான் ஒர்த்து. எப்படியும் இதை கொஞ்சம் நாள் கழிச்சு மேஜிக் கியூபில் விட்டுருவாங்க. எல்லா டைமண்ட் ராயிலையும் மேஜிக் கியூபில் தான் விடுவாங்க. மேஜிக் கியூபுக்குன்னு தனியாக ஏதாட்டி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கொண்டு வரவே மாட்டானோ என்னவோ. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் பண்டில் எல்லாமே திருப்பி வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் கொண்டு வர மாட்டேங்காங்க. ஏதாட்டு ஒரு ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டைமண்ட் பிடுங்குற மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வச்சு நம்ம மேலே தலையை கட்டிடுவாங்க. தலையில் கட்டி விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் பண்டில் எல்லாமே ஒருத்து தான் பார்க்க சூப்பராகவும் இருக்கும். அதனால் வந்ததுன்னா கலெக்ஷன் ஏற்றுறவங்க வந்து இதை வாங்கி போட்டுக்கோங்க. மித்தபடி நம்ம யாருமே வாங்க வேண்டாம்ண்ணா, நம்ம யாருமே டாப்அப்லாம் பண்ண போகிறதில்ல, அதனால் யாரும் வாங்காதீங்க. எனக்கு ரொம்ப டைமண்ட் பிடிங்கிடுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே கேஸ், அவ்வளோதான் வந்து எல்லா லக்கராயிலையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த நியூஸ் பக்கம் போகலாம். இது வந்து எப்போன்னு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக போட்டாங்க, 100% உண்மை தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலிமர் நியூஸ் போய் பாருங்கள். பாலிமர் நியூஸில் நேற்று ஒரு 6:45 பாருங்கள், அதாவது 6:45 பாருங்கள். நீங்கள் போய் எல்லோரும் ஒரு 6:30 போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு இந்தியன் கேம் அம்மா, வாய்க்கூசாமல் போய் சொல்லுதாங்க ஃப்ரீ ஃபயர் ஒரு இந்தியன் கேம் அம்மா. அது வந்து எல்லா பக்கமும் ஜாதி கலவரத்தெல்லாம் தூண்டிகிட்டு இருக்காமா, எனக்கு தெரிஞ்சு எங்கப்பா அப்படிலாம் வந்திருக்கு, அப்படிலாம் ஒன்றுமே வரல. பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து விளாண்டுட்டே இருக்காங்களாம், ஸ்கூல் இல்லைன்னா விளாட தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் ஆப்பு வைக்காங்க, இப்படி நடந்துகிட்டே இருந்ததுன்னா அடுத்து டக்குன்னு ஸ்கூலை திறக்கணும் அப்படிங்காங்க. எப்பா கொஞ்ச நாள் கூட விளாட விட மாட்டாங்க போல், ஸ்கூல் திறந்துட்டுனா கண்டிப்பாக நிறைய பேர் விளாட மாட்டாங்க. அதனால் விளாட்றதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரியா. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மேலே தான் ஆர்வம் இருக்கும், ஸ்டடீஸ் மேலே கொஞ்சம் ஆர்வம் இருக்காது. இதையும் பார்த்துக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க.
ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆயிருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பேன் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு சிங்கப்பூர் கேம். சிங்கப்பூருக்கும் நம்ம இந்தியாவுக்கும் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதனால் இப்போ ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. பப்ஜி ஆட்டு சைனாவோட ஆப், அதனால் அவங்க வந்து அழிக்கிறதுக்கு அதாவது பேன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நம்ம வந்து சிங்கப்பூரோட இதில் தான் விளாண்டுட்ருக்கோம், அவங்களோட இதை தான் விளாண்டுட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் பேன் பண்ணுறது வந்து கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் அதை சாக்காக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டாப் அப் அவ்வளோகான் பண்ணுறது, ரொம்ப நேரம் ஒரு நைட்டு ஃபுல்லாக முழிச்சுலாம் விளையாண்டுட்டுருக்குது, அதெல்லாம் பண்ணாதீங்க. அதை தான் அவங்க மெயினாக இழுக்காங்க. அதனால் கொஞ்சம் பிளேயிங் டைமை குறைச்சிக்கோங்க, டாப் அப் அமௌண்ட்டை குறைச்சிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். பாய் கைஸ், பாய்.